வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எமகால வந்து அருண் ஃபைல் வந்து புதிய அப்டேட் வந்துருக்கு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கல் அப்டேட் வர போகுது மாதிரி மகேந்திர நிறுவனம் வந்து புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில ஆட்டோமெல் அப்டேட் பற்றி தான் இப்போ நம்ம வந்து போறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சாஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ முதல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஆர் ஒன் ஃபைவ் பைக் பிடிக்காத யங்ஸ்டரே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பைக் தான் அந்த பைக்கில் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா மூணு கலர் கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ வந்துச்சு இன்னொன்று கிரே வந்துச்சு இன்னொன்று வந்து டார்க் நைட் வந்துச்சு இப்போ இந்த மூணு கலரையும் தூக்கி அடிக்கிற மாதிரி மெட்டாலிக் ரெட்டு வந்து கொடுத்துருக்காங்க விலையும் வந்து இந்த பைக் வந்து கம்மி தான் இந்த மெட்டாலிக் ரெட் கலர் ஆப்ஷன் வந்து விலை வந்து குறைவாக வந்து கிடைக்குது அதுமாதிரி பிரைஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஆயிரத்திரூவா விலையை வந்து உயர்த்திருக்காங்க இப்போ புதிய ப்ரைஸ் லிஸ்ட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் ரெட்டு கிரே இந்த ரெண்டு கலரும் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஷோரூம் பிரைஸ் வந்து வரும் இதை தாண்டி ப்ளூ எடுத்தீங்கன்னா ரூபாய் வந்து வரும் அடுத்து டார்க் நைட் எடுத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரும் ரெட் கலர் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க புதுசாக பைக் வாங்க போகிறவங்க அடுத்ததான் ராயல் என்ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் புதிய அப்டேட் வந்து வர போகுது இப்போ வந்து தண்டர்போர்டுக்கு மாற்றாக சமீபத்தில் மீட்டியார் கொண்டு வந்தாங்க மீட்டியார் வந்து புதிய பிளாட்ஃபார்மும் புதிய வசதிகள் கொடுத்தாங்க அது மாதிரி கஸ்டமைசேஷன் ப்ரோக்ராம் வந்துச்சு ஸோ இதனால் அந்த பைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிது இந்தியாவில் அதனால் இப்போ அடுத்து கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்து கொடுக்க போகிறாங்க ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க முன்போட இப்போ பார்த்திங்க அப்படின்னா பைக் இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்து வர போகுது ஏற்கனவே கிளாசிக் வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்டேட்டும் வர போகுது கிளாஸிக் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் புதிய பைக் வந்ததுக்கப்புறம் பைக் வந்து தேர்ந்தெடுங்க அடுத்தது அந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பைக்குகள் இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகுது அதில் முக்கியமான ஒரு ரெண்டு பைக்குன்னு பார்க்கும்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்பாச்சியில் வந்து த்ரீ டென் சிசி இன்னொன்று வந்து கேடிஎம்ஆர்சி த்ரீ நைன்ட்டு இதில் அப்பாச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து லான்ச் ஆன ஆனுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து கொடுத்தாங்க ஒரு சில கலர் அப்டேட் வந்து கொடுத்தாங்க அதேமாதிரி வந்து ஸ்லிப்பன் அசிஸ்டர் அசிஸ்ட் க்ள்ச் வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து இருபதில் திரும்ப கலர் அப்டேட் கொடுத்தாங்க டிஎஃப் டி டிஸ்ப்ளே வந்து கொண்டு வந்தாங்க அதே வந்து மிச்சலின் டயர்ஸ் வந்து கொடுத்தாங்க பண்ணியிருக்காங்க இப்போ புதுசாக புதிய அப்டேட் என்ன அப்படின்னா இன்ஜினுடைய பவரில் வந்து கொஞ்சம் மாற்றம் வந்துருக்கும் அதேமாதிரி கலர் கிராஃபிக்ஸ் வந்து மாறும் அதேமாதிரி முன்புறத்தில் வந்து சஸ்பென்ஷன் செட்டப்பில் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா இந்த புதிய அப்டேட்டோட பைக் வந்து விற்பனைக்கு வந்துடும் அடுத்தது ஆர்சி த்ரீ நைன்டி ஆர்சி த்ரீ நைன்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பவர் வைஸ் வந்து மாற்றம் வந்து இருக்காது சேம் பவர் தான் வந்து கொடுக்கும் ஆனால் வந்து தோற்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா முன்புறத்தில் வந்து ஹெட்லாம்போட சேர்த்து வந்து அந்த ஃபேரிங்ஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முன்போட இப்போ பைக் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக ஒரு யாரோட இனமிக்கா அதாவது வந்து காற்றை கிழிச்சு போற மாதிரி ஹைவேஸில் ஓட்டணும் அப்படின்னா செம்மையான ஒரு ஃபீல் வர மாதிரி வந்து புதிய அப்டேட் வந்து வர கடைசி அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா மகேந்திராவோட சிஇஓ வந்து இப்போ வந்து ஏப்ரலுக்கு பிறகு வந்து மாறி இருக்காரு மகேந்திரா பொறுத்த வரைக்கும் வந்து கார் மார்க்கெட் அப்படிங்கிறது வேற பைக் மார்க்கெட் அப்படிங்கிறது வேற புதிய சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பைக் மார்க்கெட்டில் நாங்கள் வந்து கவனம் செலுத்த இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு மகேந்திரா வந்து நல்ல ஒரு கம்பெனி தான் சென்டூரோங்கிற ஒரு பைக் மூலயமா இந்தியாவில் வந்தாங்க சென்டூரோ வந்து ஃப்ளிப்கி வந்து கொடுத்தாங்க காரில் வர மாதிரி எந்த ஒரு கம்பெனியும் அப்பலாம் அது வந்து கொடுக்கல இப்போ மோஜோ வந்துச்சு ஆனால் மோஜோ பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர்ல வந்து ஒரு இரநூத்தம்பது யூனிட் கூட பைக் வந்து விற்பனை ஆகல அதனால அதனால் வந்து இந்த பைக் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் வந்து இனிமேல் கவனம் செலுத்த போகிறதுலன்னு சொல்லிட்டாரு வெளிநாட்டு கம்பெனிலாம் இந்தியாக்குள்ளே வராங்க ஆனால் ஒரு இந்தியன் கம்பெனி வந்து இந்தியாவில் விற்பனை பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கு என்ன காரணமாக இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு நிறையா தாட் இருக்கும் ஸோ உங்களுடைய தாட்டை வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி